வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 புள்ளிகள் நெகட்டிவாக தாங்க போகிறாங்க. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்காங்க. நிக்கி மார்க்கெட்டை தவிர நிக்கி மார்க்கெட் மட்டும் 127 புள்ளிகள் பாசிட்டிவ் இருக்காங்க. பாக்கி எல்லாமே ரெட்டிஷாக இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மணிக்கு மேலே யூகே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ அவங்களும் ஒரு பாசிட்டிவாக போகும்போது மா குளோபல் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போவாங்க. பட் பார்க்கலாங்க, நம்ம மார்க்கெட் ஒரு 20-30 புள்ளிகள் பாசிட்டிவாக அன்றைக்கி க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா குளோபல் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி வாங்க, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம 3 பெஸ்ட்டான பங்குகளை தான் பார்க்க போகிறோம். இந்த 3 ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய பங்கல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டுருங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபாய்க்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாக் பை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சேவிங் அமௌண்ட்டு ஒரு கம்மியாக இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு மல்டிபிள் பண்ணலாம், ஒரு ருட்டீன் பண்ணி ஒரு மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 5-6% ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற எய்மில் தான் நம்ம உள்ளே வருவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், அதாவது எக்யூப்மெண்ட்லாம் தயார் பண்ணுற கம்பெனிங்க. நல்ல ஒரு ஹை க்ரோத்து, ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்குது. நம்ம சேனலில் நிறைய டைம் அந்த ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணிங்க, நல்ல ஒரு ஹை க்ரோத்தும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கோட் ஆன் கோட் ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 வீக்காக 5% ப்ராஃபிட்டுங்க, 1 மந்தாக 1% ப்ராஃபிட்டு, 3 மந்தாக 12% லாஸ் கொடுத்துருக்காங்க, 6 மந்தாக 21% ப்ராஃபிட்டு, 1 இயராக மட்டும் 53% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க, 2 இயராக 41%, 3 இயராக 160% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்து பார்த்துலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்காங்க, ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்துங்க, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க, இயர் ஆன் இயரும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. லாஸ்ட்டு 2 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டராக பார்த்திங்கன்னா உங்களோட ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டு 2 குவார்ட்டர் ஆன் குவார்டர் உங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 இயராக உங்களோட நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹையாக இருக்காங்க. மெயினாக 0 ப்ரோமோட்டர் பிளட்ஜில் இருக்காங்க. ஃபாரினர்ஸும் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் லாங் டேர்ம் அண்ட் ஸ்மால் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டமில் நல்ல ஒரு மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 11 பாயிண்ட்கள் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பாருங்க கிட்டத்தட்ட 63% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அது ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 9% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஏ அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 14.71% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பப்ளிக் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 14% ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியர் இன்க்ரீஸ்னா நல்ல ஒரு பயங்கால் தான் கொடுக்குறாங்க. ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல் அதாவது பெல்ங்க, 77.05 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, 2.87% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 68 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஹை க்ரோத்து, ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12% ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடல்ஸ் பார்த்தீங்கன்னா 26,829 கோடி, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,47,43,291. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி 76 ரூபாய் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயரான புக் வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பிடபிள்யூ 1.21. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.52% நல்ல ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்ஸ் 2.24 நல்ல ஒரு பாசிட்டிவ்ங்க. ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் இருந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 151.90% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 34.40, செக்டார் பி 25.31 இருக்காங்க, பிபி 1.02. ஸோ பெல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் ஒரு 50% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். ஒரு 40-50% டார்கெட்டை ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணலாம். செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு, எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் இன்வெஸ்டர் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 வீக்காக 8% ப்ராஃபிட்டும், 1 மந்தாக 4% ப்ராஃபிட்டு, 3 மந்தாக 19% ப்ராஃபிட்டு, 6 மந்தாக 32% ப்ராஃபிட்டு, 1 இயராக பாருங்கள் 66% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக பார்த்திங்கன்னா 10%, 3 இயராக 200% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் அந்த ஸ்டாக்கை பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு 14 ஸ்ட்ராங்கான ரீசன் பார்த்தலாம். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எம்ஏசிடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் கால் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்காங்க, ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்காங்க, 52 ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கோட் ஆன் கோட் ரிசல்ட்டு ரீசெண்டாக நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினாக அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்து, ஈரானியர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, கோட் ஆன் கோட் ரிசல்ட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனிங்க. லாஸ்ட்டு 2 குவார்ட்டர் ரெவன்யூ அதிகப்படுத்திருக்காங்க, 2 குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட் அதிகப்படுத்திருக்காங்க, புக் வழி பார்த்திங்கன்னா 2 இயர் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் பிளட்ஜை குறைச்சிட்டே வராங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் அண்ட்
மீடியம் அண்டு ஸ்மால் ஆவரேஜில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமில் ட்ரேட் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா பார்த்தலாம். ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 21.29% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ 50 பிலோ இருக்காங்க. ஸோ ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சம் க்ளோ ஆகியிருந்தாலும் அதை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் கவர் பண்ணுறாங்கிறதுல 16% ஃபாரின் இன்வெஸ்டர் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. டி ஏதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 12% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. பப்ளிக் நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி நம்ம தான் ஹோல்டு பண்ணுறது, 50% நம்ம தான் ஹோல்டு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கு ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியன் கிருஷ்ணா நல்ல ஒரு பையன் கலதான் இருக்காங்க. ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா NCCC 98.85 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கிட்ட 5.5% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு நான் பிஃபோரே சொன்ன மாதிரி தான் எப்போவுமே பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேபிலைஸ் பார்த்திங்கன்னா 6206 கோடி, 20 டேஸ் ஆரேஜ் பார்த்திங்கன்னா 40,87,099. ஸோ நல்ல வால்யூமில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட புக்கோலி பார்த்திங்கன்னா 93.77 ரூபாய். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக்கோலி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் வச்சிருக்காங்க. பிடபிள்யூ 0.95. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா FTFT தள்ளி விட்டுடாமல் ஓனிஸ் ஓன் இன் பக்கத்தில் வச்சு டேட்டாக டிவிடன் 2.02%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சர் 10.52, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 76.88% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9.40, செக்டார் பி 32.12 இருக்காங்க, பிபி 1.06. ஸோ NCC பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேங்க்ல எங்கே இந்த ஸ்டாக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு ஒன் இயர் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35-45% ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பட் 2% ஒரு டிவிடன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படிங்கனா ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்குங்க, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 வீக்காக பார்த்தீங்கன்னா 8% ப்ராஃபிட் கொடு சாரி 0.8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக 5% ஒரு லாஸுங்க, 3 மந்தாக பார்த்தீங்கன்னா 5% லாஸு, 6 மந்தாகவும் ஒரு ஃப்ளாட் வேலை இருக்காங்க. 1 இயராக 16% லாஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் ரிக்கவரி ஆகக்கூடிய ஸ்டாக்கு, 2 இயராக 44% ப்ராஃபிட்டு, 3 இயராக பாருங்கள் 202% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் செக்டர் ஸ்டாக், ஸோ நம்பி நம்ம பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்ஷர் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்காங்க. ஆர்ஓசி பாருங்கள் 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஆர்ஓஇயும் பார்த்தீங்கன்னா 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவ், நல்ல ஒரு எஃபிஷியன்ஸியாக ஒரு பைங்கால் கொடுக்குறாங்க. ஆர்ஓஏயும் 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவ், நல்ல ஒரு எஃபிஷியன்ஸியாக ஒரு பைங்கால் கொடுக்குறாங்க. கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனை வந்து குறைச்சிட்டே வராங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இயராக அவங்களோட நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் 2 இயராக நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்ல அதிகமாக ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்லாம் அனலைஸ் பண்ணிடலாம். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 22% நல்ல ஒரு ஹோல்டிங். ப்ரொமோட்டபிள் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% இருக்கணும். ஸோ அதை ஃபாரின் இன்வெஸ்டர் கரெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஏ அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 21% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. பப்ளிக் நம்ம பார்த்திங்கன்னா 24% ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டல் நல்ல ஒரு பைங்கால் கொடுக்குறாங்க. ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலிங். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெபிலியரான ஸ்டாக்கு, 106.45 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 0.76% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிலைஸ் பார்த்திங்கன்னா 130,154 கோடி, வால்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 33,379, 20 டேஸ் ஆரேஜ் பார்த்திங்கன்னா 5,59,24,966ங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 1.26. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குற ஸ்டாக்கு, கிட்டத்தட்ட 4.76% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்காங்க. புக் வழி பார்த்திங்கன்னா 95.77 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் இயரான புக் வழி வச்சிருக்காங்க. ஏனிங் பர்சியர் 13.75, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயரான இயர் கம்பேர் பண்ணும்போது 95% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ அதனால தான் ஒரு லோ ப்ரைஸில் கிடைக்குது. பி ரேஷியோ 7.74, செக்டார் பி 5.45. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால், பிபி 1.12. ஸோ டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைங்கால். எங்கே இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 35-40% ப்ராஃபிட் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5% டிவிடன் நம்ம கிடச்சிரும்.